எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து உருவமொழி அப்படிங்கிற டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரெழுத்து ஒருமொழி என்றால் என்ன? ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்கலாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓரெழுத்து ஒருமொழி என்பது ஒரே ஒரு எழுத்தானது ஒரு சொல்லாக வந்து பொருள் தருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு எழுத்து ஒரு சொல்லாக மாறி அங்கே நின்று அதுக்கு ஒரு பொருளும் தரணுங்க. அப்படி தந்தால் அது வந்துட்டு ஓரெழுத்து ஒருமொழி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்து ஒரு பொருளை குறிக்குமானால் அதற்கு ஓரெழுத்து ஒருமொழி சொல் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள். ஃபஸ்ட்டு ஆங்க. ஆக் வந்துட்டு சுட்டெழுத்து. ஆங்கிறது ஒரு சுட்டெழுத்து. இதற்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எட்டு அப்படிங்கிறது குறிக்குது, சிவன் அப்படிங்கிறதையும் ஆ தான் குறிக்குது, விஷ்ணு அப்படிங்கிறதையும் ஆ குறிக்குது, பிரம்மா அப்படிங்கிறதையும் இந்த ஒரு எழுத்து ஆ தான் குறிக்குது. எழுத்து ஆ அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆ அப்படின்னா பசு அப்படிங்கிறதும் ஆ தான் குறிக்குது, ஆன்மா அப்படிங்கிறதையும் குறிக்குது, இரக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, நினைவு அப்படின்னு ஒரு பொருள், ஆச்சா இல்லைங்க ஆச்சா மரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, ஆச்சா மரம் அப்படின்றதுனால தான் இது ஆ அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. அடுத்து ஈ அப்படின்னா ஈங்கிறது ஒரு சுட்டெழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈ நெட்டெழுத்து ஈ என்ன அப்படின்னா பறக்கும் ஈ அதை குறிக்குது, தா அப்படிங்கிறதையும் குறிக்குது, குகை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, தேனி ஊ அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, சிவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, ஆச்சரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, சுட்டெழுத்து இது ஒரு இதுவும் ஒரு சுட்டெழுத்து வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊ அப்படின்னா என்னென்னு பார்ப்போங்க. ஊ நெடலு இறைச்சி அப்படிங்கிறத ஊங்கிறதான் குறிக்குது, உணவு அப்படிங்கிறதையும் குறிக்குது, ஊன் தசை அப்படின்னும் பொருட்கள் இருக்குது. அடுத்து ஏ ஏனா இது ஒரு வினா எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படிங்கிறது ஏழு அப்படிங்கிற பொருளையும் இந்த ஏ அதாவது ஏழு என்பதின் தமிழ் வடிவம், நம்ம தமிழ் எழுத்துக்களில் ஏழு இருக்குல்ல அது வந்துட்டு இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து தான் குறிக்குது. அடுத்து ஏ நெடல் எழுத்து அம்போ அப்படிங்கிறத குறிக்குதுங்க இந்த ஏ. அடுத்து உயர்ச்சி மிகுதி அப்படிங்கிறதையும் குறிக்குது இந்த ஏ. ஓகேங்க வாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஐங்க. ஐ அப்படின்னா அழகு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குதுங்க, உயர்வு அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது, உரிமை தலைவன் இறைவன் தந்தை இந்த எல்லா வார்த்தையுமே இந்த ஐங்கிற வார்த்தை குறிக்குதுங்க. அடுத்து ஓ. ஓனா மதகு அப்படிங்கிற வார்த்தைங்க, மதகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீர் தாங்கும் பலகை அது தான் மதகு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மதக இந்த ஓ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு குறிக்குது. அடுத்து அவுங்க. அவு அப்படின்னா பூமி. அடுத்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து க அப்படிங்கிற வார்த்தைக்கு வியங்கோல் விகுதி, இது வந்துட்டு ஒரு வியங்கோல் விகுதின்னு சொல்லியிருக்காங்க. கவை கா அப்படிங்கிறதுக்கு காத்தல் அப்படின்னு அர்த்தம், சோலை அப்படின்னு அர்த்தமாங்க. கீ அப்படிங்கிறதுக்கு இறைச்சல் ஒளி அதை தான் கீ அப்படின்னு சொல்கிறாங்களாம். கூ அப்படிங்கிறதுக்கு குவலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குங்க. கூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தமாங்க. அடுத்து கூவுதல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, உலகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்காங்க. மூணு வார்த்தைகள் பொருள் வருதுங்க இந்த கூவுக்கு. அடுத்து கை அப்படின்னா அது ஒரு உறுப்பு இல்லைன்னா கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ அப்படின்னா கோனா அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க, கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க, இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவு அப்படின்னா கொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொல்லு அப்படிங்கிறதும் தீங்கு அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே வந்துட்டு கவு அப்படிங்கிற வார்த்தை தான் குறிக்குது. அடுத்து சா அப்படின்னு சொன்னால் இரத்தல் அப்படிங்கிற வார்த்தைங்க. அதே மாதிரி சாக்காடு அப்படிங்கிற வார்த்தையும் இந்த சா அப்படிங்கிற ஒரு லெட்டர் தான் குறிக்குது. அடுத்து சி. சி அப்படின்னு சொன்னால் லட்சுமி அப்படிங்கிறத குறிக்குதுங்க, இகழ்ச்சி அப்படிங்கிறதும் குறிக்குது, வெறுப்பு சொல் இது வந்துட்டு ஒரு வெறுப்பு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சு. சு அப்படின்னா விரட்டுதல் அதையும் சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க, சுகம் அப்படிங்கிறதையும் சு அப்படின்னு சொல்கிறாங்க, மங்களம் அப்படிங்கிறதையும் சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சே. சே அப்படின்னா காலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து சை அப்படின்னா அருவறுப்பு ஒளி அதை தான் சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கைப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சையை. சோ அப்படின்னு சொன்னால் மதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஞா அப்படின்னு சொன்னால் பொறுத்து ஆமாம் பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞா அப்படின்னு சொன்னால். அடுத்து தாங்க. தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம், கேட்பது அப்படின்னு அர்த்தம் ரெண்டுமே இருக்குது. தீ அப்படின்னு சொன்னால் அது நெருப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லை தீமை அப்படின்னு அர்த்தம் இருக்குது, ரெண்டுத்துக்குமே ஒரே வந்துட்டு வேர்டு தான் தீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூ அப்படின்னு சொன்னால் உன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தூ நெடல் அப்படின்னு சொன்னால் வெண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூ அப்படின்னு சொன்னால். வாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தேன் சொன்னால் கடவுள் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து தை அப்படின்னு சொன்னால் தமிழ் மாதமும் தை தான், தைத்தல் அப்படிங்கிறதும் தை தாங்க. அடுத்து பொறுத்து ஆமாம் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது, அதுவும் தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நா அப்படின்னு சொன்னால் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாக்கு அப்படிங்கிறதுக்கும் நா அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது, நா அப்படிங்கிற ஒரு வேர்டு. அடுத்து நீ அப்படின்னா இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விருப்பம் அந்த மூணு வார்த்தைக்குமே நீ அப்படிங்கிற வேர்டு தான் வந்துட்டு பொருள் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
நீ அப்படின்னு சொன்னால் முன்னிலை ஒருமை, இது வந்துட்டு ஒரு முன்னிலை ஒருமை. நீ அப்படின்னு நம்ம எதிரில் இருக்கிறவங்கள சொல்கிறோம்ல நீ அப்படின்னு, அதனால் இது ஒரு முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீக்குதல் அப்படிங்கிற பொருளையும் தருது. அடுத்து நோ அப்படின்னு சொன்னால் யானை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆபரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, அணி அப்படின்னு வார்த்தை இருக்குது நோங்கிற ஒரு வார்த்தைக்கு. அடுத்து நே அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு அன்பு அருள் நேயம், இது மூணுமே நே அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குங்க. நை அப்படின்னு சொன்னால் விருந்து அப்படின்னு அர்த்தம், இல்லை வருந்து அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ அப்படின்னு சொன்னால் இதுவும் துன்பப்படுதல், அதையும் நோ அப்படின்னு சொல்கிறாங்க. நோவு அப்படிங்கிறதையும் நோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கும் வருத்தம் அப்படின்னு ஒருத்தர் இருக்குது, அதையும் நோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து நவ் அப்படின்னு சொன்னால் மரக்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அப்படின்னா மரக்கலம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப அப்படின்னு சொன்னால் நூறு அப்படின்னு அர்த்தமாங்க. ப அப்படின்னு சொன்னால் நூறு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்துன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாட்டு அதாவது பா அப்படின்னு சொன்னால் பாட்டு அப்படின்னு அர்த்தம், கவிதை அப்படின்னும் அர்த்தம், அதையும் பான்னு தான் சொல்கிறாங்க. பூ அப்படின்னு சொன்னால் இது ஒரு மலர் அப்படின்னு அர்த்தங்க. பே அப்படின்னு சொன்னால் நுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகு அச்சம், இந்த மூணு வார்த்தைக்குமே இந்த மூணு வார்த்தையோட பொருளுமே பே அப்படிங்கிற ஒரு லெட்டர் தாங்க கொடுக்குது. அடுத்து பை அப்படிங்கிறது இருக்குங்க. பை அப்படின்னா கைப்பை, அதை தான் பை அப்படின்னு சொல்கிறாங்க. போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். போ அவங்க போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, செல் அப்படின்னு அர்த்தம். ஏவல் அப்படின்னு அர்த்தங்க. ம அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம், யமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா அப்படின்னு சொன்னால் பெரிய மா மன்னர், பெரிய மன்னரசோ பெரிய. சிறந்தக்கும் மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உயர்ந்த அப்படிங்கிறதுக்கும் மா தான், மரம் அப்படிங்கிறதுக்கும் மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீ அப்படின்னா மேலே அப்படின்னு இருக்கும், மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயர்ச்சி, உயர்ச்சிக்கும் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சிக்கும் மீ அப்படின்னு தான் இந்த ஒரே ஒரு லெட்டர் தான் சொல்கிறாங்க. அடுத்து மூ, மூ கொடுத்துருக்காங்க. மூ அப்படின்னா மூப்பு முதுமை, இது ரெண்டுத்துக்கும் மூ அப்படிங்கிற வார்த்தை தாங்க கொடுத்துருக்காங்க. மே அப்படின்னு சொன்னால் மேல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை அப்படின்னா கண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சனம் அப்படிங்கிற பொருள் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இருள் அப்படிங்கிற பொருளும் தருது இந்த மை அப்படிங்கிறது. அடுத்து மோ, மோ அப்படின்னா மோதல் முகரதல் முகர்தல், இது ரெண்டுத்துமே மோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படின்னா இது ஒரு தமிழ் எழுத்து என்பதின் வடிவம் அப்படின்னு சொல்லி இந்த யாவை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து யா அப்படின்னா ஒரு வகை மரம், அதையும் யான்னு சொல்கிறாங்க. யாவை அப்படிங்கிற பொருளும் தருது, இல்லை அப்படிங்கிற பொருளும் தருதுங்க. வ அப்படின்னா நாளில் ஒரு பங்கு, ஒரு நாளில் ஒரு பங்கு, அதாவது இல்லைங்க நாளில் ஒரு பங்குனா டே நாலு கிடையாது, இது வந்துட்டு லூ பாருங்கள் இந்தலாம் நான்கு நாலுன்னு சொல்கிறாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர், அந்த நாலில் ஒரு பங்கு தான் இந்த வ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வா அப்படின்னா வருக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க. வி அப்படின்னு சொன்னால் அறிவு நிச்சயம் ஆகாயம், இந்த மூணு வார்த்தைக்கும் வி அப்படிங்கிறது தாங்க பொருள் கொடுத்து. அடுத்து வி அப்படின்னா மலர் அப்படிங்கிற பொருளும் தருது, அழிவு அப்படிங்கிற பொருளும் தருது. வே அப்படின்னா வேம்பு அப்படிங்கிற பொருளும் தருது, உழவு அப்படிங்கிற பொருளும் தருது. இப்போ அங்கே அடுத்த சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வை அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்காங்க. வை அப்படின்னா வைக்கவும் அப்படிங்கிற பொருளும் தருது, கூர்மை அப்படிங்கிற பொருளும் இது தருதுங்க. வௌ அப்படின்னா வவ்வுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ அப்படின்னா வருந்து, ஆல்ரெடி பார்த்தோம் நோ அப்படின்னா வருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ல அப்படின்னா என்னென்னா தமிழ் எழுத்து நூறு என்பதன் வடிவம், நம்பரில் நூறு அப்படின்னா ல அப்படின்னு அர்த்தமாங்க. இது லூ அப்படின்னு சொன்னால் நான்கில் மூன்று பகுதி, அப்புறம் நான்கின் ஒரு பகுதி பார்த்தோம், இது நான்கில் மூன்று பகுதிங்க. முக்கால் என்பதன் வடிவம்னா இந்த லூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூ அப்படின்னு சொன்னால் எட்டில் ஒரு பகுதி, நான்கில் மூன்று பகுதி பார்த்தோம், இது எட்டில் ஒரு பகுதி, அதாவது அரைக்கால் அப்படிங்கிறதோட பொருள் தான் இந்த ரூ. ரூங்கிறது இந்த அரைக்கால் அப்படின்னு பொருள் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இது வந்துட்டு முடியுதுங்க. இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம தமிழ் புக்கிலேயே ஒரு யூனிட்டுக்கு பின்னாடி தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரளத்து ஒரு மொழி ஒரு 40 வேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதிலிருந்தும் சில கேள்விகள் வந்துட்டு வரும், அதனால தான் இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணிங்க. அதை வந்துட்டு பார்ட் டூ வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுறேன், அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே புக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வெப்சைட்லேருந்து, அதுக்கப்புறம் புக்ஸ், தமிழ் புக் இல்லாத ஸ்கூல் புக் இல்லாத மித்த புக்ஸ்லேருந்து அதுலேருந்து எடுத்தது, அது வந்துட்டு புக்குள்ளேருந்து எடுக்க போகிறேன், அது அடுத்த வீடியோவில் வருங்க, மறக்காமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், படிங்க, பார்ப்போங்க.